அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம். ஆமாங்க, எனக்கு எந்த ஊத்தாப்பம் தான் செய்ய போறோம். அது வந்து நம்ம வடிவேல் சார் ஒரு காமெடியில சொல்லிருப்பாங்கல்ல, அந்த கேரட் 16 கரண்டி நெய் அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு ஊத்தாப்பத்தை செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட போறோம். ஃபைனலா வந்து அந்த ஊத்தாப்பம் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்க போறேன். இதுக்குள்ள போயிடலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த கேரட்டு வெங்காயம் அதை மட்டும் பாத்தீங்கன்னா அழகா சின்ன சின்னதா பீஸ் பீஸா அழகா அறுத்தலாம்ல, அறுத்து முடிச்சுட்டு டப்புனு நம்ம வந்து அந்த அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் ஊத்தாப்பத்தை ரெடி பண்ண போயிடலாம். ஃபைனலாக வந்து இன்னைக்கு நம்ம அந்த ஊத்தாப்பம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு தோசைகளை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ வந்து வாங்க செய்யலாம். அந்த டைலாக்கை பார்த்துக்கிட்டு அந்த டைலாக்கை நீங்கள் கேட்டுக்கிட்டு அப்படியே வந்து நம்ம இப்போ இந்த தோசை செய்ய போகிறோம். ஓகே, அதாவது ஊத்தாப்பம் செய்ய போகிறோம். ஒரு சம தண்ணி எடுத்துக்கங்க, அதை தோசைக்கல்ல ஊத்தி அதுக்குன்னு வழக்கமா ஒரு விளக்கமா வச்சிருப்பீங்கல்ல, ஆமாங்க, அத அடிப்பக்கமா திருப்பி வரட்டு வரட்டு வரட்டுன்னு ஒரு 4 இழுப்பு இழுத்து சரிங்க, நல்லா கழுவி விட்டுருங்க சரிங்க. ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி 4-5 வெங்காயத்தை போட்டு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க. சூப்பரா வந்து நல்லா நெய் மணமணக்க அப்படியே கேரட்டு வெங்காயம் எல்லாம் அள்ளி தூவி விட்ட சூப்பரான ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இப்போ நம்ம வந்து இதை டெஸ்டிங் பண்ணலாம். ஆகா, இங்கே பார்க்கும் போதே பாருங்களேன், அடாடாடாடாடா எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. நல்லாவே இந்த வெங்காயம் இந்த கேரட்டு எல்லாமே நெய்யில் வந்து டோஸ்ட் ஆகி அப்படியே மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இதை பார்க்கறக்கே தெரியும் நல்லா உங்களுக்கு மொறுமொறு நெய் இருக்கு. நான் உங்களுக்கு அப்படியே வந்து பிரித்து காமிக்கிறேன். பார்த்தாலே இது எவ்வளோ சாஃப்ட்டு அந்த மொறுமொறுப்பு அப்படிங்கிறத அப்படியே வந்து இந்த நெய்யில் எல்லாமே வந்து நெய்யில் டோஸ்ட் ஆயிடுச்சு. அதுதான் வந்து இதில் இம்பார்ட்டன்ட்டே. ஓகே, சூப்பராக ஒரு பைட் எடுத்துருவோமா? ஐயோ, வேற மாதிரி நல்லா பெரிய பைட் எடுப்போம் பாருங்கள். சொட்டு கூட நம்ம வந்து ஆயில் அப்ளைவே பண்ணல, எல்லாமே நெய். பார்த்தாலே தெரியும், அமுத்தி பார்த்தாலே சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக நெய்யில் ஃபுல் கேரட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா டோஸ்ட் ஆயிடுச்சு. அல்டிமேட்டு நம்ம ரெண்டு ஊத்தாப்பம் செஞ்சிருக்கோம். ஓகே, சபரி ஒன்று சாப்பிட போறாரு. சபரி, செஞ்சு கொடுத்துட்டீங்க. ஓகே, இதோட டேஸ்ட்டுமே அல்டிமேட்டு. ஓகே, சபரி இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கறத ரிவ்யூ பண்ணுவாரு. சரியானதுங்க, இருங்க, டெம்ப்டா இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு. எப்படி இருக்கு? சாப்பிட்டு சொல்றா, இவ்வளோ எனக்கு தெரியுது. அதே மாதிரி நம்மளும் வந்து பண்ணதுல வேற லெவல் டேஸ்ட். உண்மையாவே பாத்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை.
நீங்களும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி டைம் கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இந்த மாதிரி தான் செய்வீங்க, பட் ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி இந்த கேரட்டு அதெல்லாம் சொல்கிற கேட்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது, அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு அதை விட அவ்வளோ ஓகே. சபரி ஆசைப்பட்டு கேட்டால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு சாப்பிட்டோம். ஓகே, சாப்பிடலாமா? ரெண்டு ஒரே தான், சேம் சேம் மெத்தட் ப்ரோ. இந்த ஊத்தாப்பத்தை நம்ம சட்னி சாம்பார் எதுவும் இல்லாமல் அப்படியே சாப்பிட்டாலே சரி டேஸ்ட்டாக இருக்குது. சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக காரமாக வேணும் அப்படின்னா இட்லி பொடி, இட்லி பொடி நம்ம கொஞ்சம் எடுத்துருக்கோம். அதெல்லாம் நல்லா ஒரு டிப்பு டிப்பு அடித்து சாப்பிட்டோம்னா ஆஹா வேற மாதிரி. ஃபஸ்ட் சாப்பிடி சொல்லுவார் சாப்பிட்டு, இப்போ எப்படி இருக்குது இட்லி பொடியோடு சேர்த்து சாப்பிடும் போது எப்படி இருக்குது? நல்லா இட்லி பொடியோடு சாப்பிடுவோம், செமையாக இருக்கும். சட்னி சாம்பார் தனியாக வச்சு சாப்பிட்றத விடவே அப்படியே ஒரிஜினலாக சாப்பிட்றது தான் டேஸ்ட். இந்த பாருங்க கையில் பாருங்கள் எவ்வளோ நெய், உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இது ஒரு காஸ்ட்லியான டிஷ்ஷான நெய். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஒரு ஊத்தாப்பத்துக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராமுக்கு மேலேயே நம்ம ஊற்றிருப்போம். ஆனால் அந்தளவுக்கு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்குது, அதுதான் அல்டிமேட்டு. ஓகே, சாப்பிட்டு ஃபைனலாக உங்களுக்கு மீட் பண்ணுறோம். ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சூப்பராக வேறு லெவலில் வந்து ஊத்தாப்பம் சாப்பிட்டாச்சு. அந்த ஊத்தாப்பத்தோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கையில் வாயில் அந்த ஸ்மெல்லு நெய்யோட ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா இன்னுமே நடந்த மாடிட்டுருக்கு. அந்தளவுக்கு வெறித்தனம் டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டு. நான் சாப்பிட்ட ஊத்தாப்பத்திலே ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எவர் நெவர் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா வேற லெவலில் இருக்குது, அல்டிமேட் டேஸ்ட்டு. ஓகேங்களா, நீங்கள் வந்து சாப்பிட்ருக்கியா? இப்போ தான் சாப்பிட்றேன் இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட் டைம். அதாவது சபரிக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சது, நிறைய ஊத்தாப்பம் நம்ம சாப்பிட்ருக்கோம், பட் ஆனால் இந்த ஊத்தாப்பம் பார்த்தீங்கன்னா சரியான டேஸ்ட்டு. ஓகே, இந்த வீடியோ முடிச்சிக்கலாமா? முடிச்சிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் அப்படின்னு பண்ணோம், ஆனால் பெஸ்ட்டாகவே வந்துருச்சு. அதுதான் பார்த்தீங்கன்னா இதோடைய இந்த வீடியோடைய சுவாரஸ்யமே. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை பை சொல்லிடலாமா? பை.